வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கு ஓங்காரக்குடியிலிருந்து வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? டிஜே புவனேஸ்வரி. எங்கேருந்து வரீங்கம்மா? விழுப்புரத்துலேருந்து வரோம் நாங்கள். ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுங்கம்மா? முத முதல்ல நெய்வேலியில் வந்து புக் ஸ்டோர் இது திருவிழா நடக்கும் எப்பயுமே அங்கே புக் ஃபேரு. அப்போ வந்து எங்கள் சார் தான் என்ன பண்ணாங்க, ஞான திருவடி புக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் அதில் இருக்கிற சித்தர் தொகுப்பு எல்லாத்தையுமே நான் தினமுமே படிக்க ஆரம்பித்தேன். ஐயாவோடைய அருள் உரை அந்த எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பித்தேன் நான். அதுக்கப்புறம் ரொம்ப ஈடுபாடு அதிகமாகிட்டது. அவர் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்போத்துலேருந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். ஆர்வமாக இருந்தாலும் அவரை பார்க்குற அந்த வாய்ப்பு இல்லை. அவர் அதுலேயே அப்போ சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து ஒரு சங்கல்பம் பண்ணுங்கள், நான் என்னை பார்க்கணும் அப்படின்னு எனக்கிட்ட கோரிக்கை வைங்க, நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி வச்சுட்டு இருந்தோம். வச்சுட்டு இருக்கும்போது எங்கள் சாரே என்ன பண்ணாங்க, நீ துறையூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தாங்க. இன்றைக்கி 27வது கல்யாண நாள், அதுக்காக ஐயாவை பார்த்து ஆசி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். ஒரு பிறந்த நாள் கல்யாண நாள் எல்லாத்துக்குமே வந்து ஐயாவை பார்த்துட்டு ஆசி வாங்கிட்டு போகிறதுக்காக வருவோம் நாங்கள். அது இல்லாமல் நான் வந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நன்னாட்டில் தலைமை ஆசிரியர் பணி செய்துட்டு வரேன். என்னுடைய பணி இப்போ சிறப்பாக இருக்குன்னா அதுக்கு காரணமும் வந்து ஐயா தான். நான் வந்து அருக்கஞ்சியை வந்து அங்கேயும் வியாழக்கிழமை வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் பசங்களுக்கெல்லாம். பசங்களும் நல்லா ஆர்வமாக சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் தினமுமே வந்து ப்ரேயரில் நாங்கள் வந்து ஐயா சொல்லி கொடுத்த ஓம் முருகா எனது தாயே எனது தந்தையே தேவாதி தேவா தயாபரணி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக சொல்ல வைப்போம் பசங்களை. அவங்க எல்லாருமே மனப்பாடமே பண்ணிட்டாங்க. அதேமாதிரி காப்பான கருவூரார் போகநாதர் கருணையில் அகத்திச சட்டைநாதர் மூப்பான கொங்கடரம் பிரம்மசித்தர் முக்கியமாக மச்சமுனி நந்தி தேவர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்பம் தானே, அது எங்கள் பசங்க எல்லாமே சொல்லுவாங்க. அது வந்து எங்கள் பள்ளியில் நாங்கள் சொல்லிட்டுருக்கோம். எனக்கு ஆசை ஆனால் எல்லாருமே எல்லா பள்ளியிலுமே அதெல்லாம் சொல்லணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓங்காரக்குடியில் ஆசானா முதன் முதல்ல சந்தித்தப்ப நீங்கள் எப்படி பார்த்தீங்கம்மா? முதன் முதலாக ஐயாவை சந்திச்சேன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவரும் ஒரு சித்தர்ன்ற மாதிரி தான் பார்த்தோம். எப்படின்னாக்கா நாங்கள் அந்த சித்தர்கள் போட்டி தொகுப்பு படிக்க ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அதில் வர்ற ஒவ்வொரு சித்தர்களும் அகத்தீசாய நம்ம அப்படின்னா அவரோட ஜீவசமாதிக்கே போய் தரிசனம் செய்கிற அந்த பாக்கியம் கிடச்சிது எங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒன்று ஒன்று சொல்கிறீங்கன்னா அந்த இடத்துக்கு நாங்கள் போனோன்னா அந்த இடத்தோட ஞாபகம் எனக்கு வரும். அது மாதிரி எங்கள் வீட்டுக்காரங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஜீவசமாதிக்கும் சுற்றி பார்த்துருக்காங்க. அதனால் இவங்க போகும்போதெல்லாம் என்னையும் அழைச்சிட்டு போவாங்க. அதனால் அந்த வாய்ப்பு வந்து எனக்கு ஐயாவால் தான் கிடச்சிதுன்னே நான் நம்புவேன் கண்டிப்பாக. ஏன்னா இந்த போற்றி தொகுப்பை படிக்க ஆரம்பிச்சிருந்தா அந்த 133 ஜீவசமாதிகளுக்கெல்லாம் அப்படி நம்ம நேரடியாகவே போய் பார்க்குற வாய்ப்பெல்லாம் ஐயாவால் தான் வந்தது. எனக்கு அது நல்லாவே தெரியும், அது நல்லா உணர முடியும். ஓங்காரக்குடியில் ஆசான் தான் முருகப்பெருமான் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி உணர்ந்தீங்கம்மா? எல்லா வகையிலுமே நம்ம சொல்லலாம். ஏன்னாக்கா முதல்ல வந்து நமக்கு சித்தர்களில் ஆதி சித்தர் வந்து சிவன் சொல்லுவாங்க, அவருக்கு அடுத்து முருகப்பெருமான்னு சொல்லுவாங்க, அடுத்து அகத்தியர் சொல்லுவாங்க, அடுத்து நம்ம அதே மாதிரி அந்த வழியில் வந்தவர் தான் நம்ம ஐயானும் போது வந்து அவரும் முருகப்பெருமான் தான் என்னால் நிச்சயமாக நம்ப முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நான் நிறைய நிகழ்ச்சிகளை வந்து உதாரணமாக சொல்லலாம். எங்கள் பள்ளியில் வந்து நான் அந்த கஞ்சி ஊற்ற ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு ரோட்டரி சங்கம் தானாக வந்து அவங்களாம் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. டைல்ஸ் போட்டு கொடுத்தாங்க, பெயிண்ட் அடிச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஒரு தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த தலைவர்லாம் வந்து வந்து எங்களுக்கு செய்கிறாங்கனாக்கா ஒவ்வொருத்தர் பேரும் பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் பேர் பாலகுருநாதன் காங்கேயன் அப்படி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது என்ன இது கந்தன் அந்த மாதிரி ஒரு ஒரு தலைவரும் என்ன இப்படி இந்த எங்களுக்கு 3 தத்து தான் 3 பார்த்தீங்கன்னா இந்த பேர்லேயே தான் வந்தாங்க தலைவரெல்லாம். அதே மாதிரி அங்கே வர்றவங்கெல்லாம் அந்த கஞ்சி ஊத ஆரம்பிச்சிலேருந்து ஐயா பேர் அங்கே சொல்லி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்து இதே மாதிரி நடந்தது எனக்கு ரொம்ப அதெல்லாம் வந்து ஆச்சரியமான விஷயமா இருக்கும். அதெல்லாம் நம்ம உணர்ந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் வந்து ஐயாவை பார்க்கணும் ஐயாவோட அருளை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அவங்கள பார்த்துட்டு போகிறதுக்காக காத்துட்ருக்கோம் நாங்கள். ஓங்காரக்குடியில் ஆசானா சந்தித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கம்மா. நிறைய விஷயங்களை சொல்லலாம். நாங்கள் வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஞான திருவடி புக்கை படிக்கும்போதெல்லாம் வந்து இப்போ ஒரு நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது ஐயா கிட்ட நம்ம சொல்லணும், நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம ப்ரேயர் பண்ணிட்டோம். ஒரு தடவை அதாவது முன்னாடி ஐயாவை பார்க்க வரதுக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகிடுது, அதுக்கப்புறம் வண்டியே எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க எங்கள் சாரு. நான் வண்டியை எடுக்காமலே இருந்தேன். அப்புறமா அந்த ஊருக்கு போகிறது கஷ்டம், அதனால் வண்டியில் தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ ஐயா கிட்ட நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொன்னப்போ அப்போ அழகாக ஒரு ஞான திருவடி புக்கில் எனக்கே பதில் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, என்னென்னா நீ வண்டியில் போகிற அகத்தீசாய நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடு, உனக்கு எதுவுமே ஆகாது, நான் இருக்கலாம் நான் காப்பாற்றுவேன் உன்னை அப்படின்னு சொன்ன. அதுலேருந்து அந்த தைரியத்தில் இப்போலாம் வந்து ஐயாவை நினச்சிக்கிறது நம்ம மட்டும் வண்டியில் போகிறோம் வரேன் எல்லாமே ஐயா தான் பார்த்துப்பாங்க. அதனால் ஐயாவோட அருள் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி எல்லாருமே வந்து அந்த அருளை பெறணும் அப்படிங்கிறது தான். சைவத்தை எவ்வளோ நாளாக மேற்கொண்டுட்டு வரீங்கம்மா?
நாங்கள் எங்கள் சார் பிறப்பிலேயே சைவம். நான் திருமணம் ஆனதுலேருந்து நான் சைவம் தான். நான் அப்போ பிள்ளைகள் எல்லாமே வந்து சைவமாக தான் இருக்காங்க. இப்போ இங்கே 27வது திருமண நாள் கூட எங்கள் மருமக வந்து 27 பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுத்துருக்காங்க. பிள்ளைகளையும் அதெல்லாம் செய்ய சொல்லி நாங்கள் வற்புறுத்துறோம். என் பையன் பிறந்த நாள்னாக்கா அவன் வந்து நீ ரெண்டு பேருக்காக சாப்பாடு வாங்கி கொடுத்துரு, ஹாஸ்டலில் இருந்தால் கூட காலேஜ் போகும்போது யாருக்காவது ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பேரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன். இவங்க எங்கள் சாரோட முழு ஒத்துழைப்பால் தான் வந்து நான் எல்லாரும் எதுவுமே செய்ய முடியுது. இப்போ அங்கே கஞ்சி ஊற்றுறோம் ஸ்கூலில் அப்படின்னா கூட இவங்க ஒத்துக்கிட்டால் தானே நான் செய்ய முடியும். எங்கள் சார் தான் அதெல்லாம் சரி நீ செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கு செய்கிறதுக்கு நமக்கு வந்து ஒருத்தவங்க உதவி பண்ணணும் இல்லையா, நம்மளே போய் அங்கே செஞ்சு அதை இது பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து ஐயாவோட அருளால் தான் வந்து அதை செய்ய முடியுது. அதுக்கு நமக்கு செஞ்சு தராங்க ஆளுங்களும். அங்கே அருட்கஞ்சி செய்கிறேன்னு சொல்கிறீங்கம்மா, அது எப்படி செய்கிறீங்க? அருக்கஞ்சி வந்து பச்சரிசி நோய் இருக்குது இல்லையா, அந்த பச்சரிசி நோயை வந்து முதல்ல தண்ணியை கொதிக்க வச்சு அதில் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், அது பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், திப்பிலி இதெல்லாம் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு தண்ணி கொதித்த பிறகு அதில் வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்த பிறகு நொய்யை போட்டு காய்ச்சி புதினா, கொத்தமல்லி, தேங்காயெல்லாம் திருவி வச்சு எல்லாத்தையும் அதில் போட்டு அதை நல்லா கஞ்சி அதோட மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நல்லாயிருக்கும். கஞ்சி குடிக்கிறதுக்கும் பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி குடிக்குவேன். என் வாரம் நான் அதை வந்து இது அனுப்பிவிடுவேன். அந்த பசங்க சாப்பிட்றது எல்லாமே வந்து ஓங்காரக்குடிலுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். உங்களுக்கு கஞ்சி செய்கிறதுக்கு உதவிக்காரங்களாம் இருக்காங்களா? கஞ்சி செஞ்சு தராங்க ஒருத்தவங்க. அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லணும். வனிதான்ற ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஐயாவோட பெருமையெல்லாம் சொல்லி நீங்கள் செஞ்சு தந்தால் இது ரொம்ப நல்லது, உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும் சொன்னதுனால அவங்க வந்து எனக்காக தான் அதை செஞ்சு தராங்க. சரி நீ அதேமாதிரி அவங்களுக்கு அந்த புக்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், ஞான திருவடி புக்கெல்லாம் அவங்களை வாங்கி கொடுத்துருக்கேன். அதனால் அவங்க அதை படிச்சுட்டு அவங்களும் அந்த சித்தர் போட்டி தொகுப்பெல்லாம் சொல்கிறாங்க. அதை கஞ்சியெல்லாம் செய்கிறது அவங்க தான் செஞ்சு தராங்க வாரம் வாரம். அருட்கஞ்சி செய்கிறதுக்கு பொருள் உதவியெல்லாம் யாருங்க ஐயா செய்கிறாங்க? இப்போ நாங்களே தான் செஞ்சுக்கிறோம். எனக்காச்சும் வேணால் டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க கூட, கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணுறவங்க. மற்றபடி நாங்களே அதை பண்ணிடுவோம். இந்த அருட்கஞ்சி தானம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். எல்லா சித்தர்கள் ஜீவ சமாதிக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய கிடச்சிது. இப்போ அதே மாதிரி என்ன அன்னதானம் செய்கிறதுக்கு வாய்ப்பு, தானம் செய்கிறது, தவம் செய்கிறதுலாம் ஐயாவோட அருளுரையை கேட்டு தான் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமானது. அதன் மாதிரி இப்போ நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். அதுமாரி எங்கள் சாரும் இப்போ பௌர்ணமிக்கெலாம் வந்து அன்னதானம் செய்யணும் விழுப்புரத்துலையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதுக்கான முயற்சியெல்லாம் மேற்கொண்டுருக்காங்க. அப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் கஞ்சி ஊற்றுறாங்க, அதுக்கெல்லாம் வந்து ஆளுங்கள்லாம் இட்டு போய் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க சார், எங்கள் சார் கூட இருந்து. ஓங்காரக்குடியில் பற்றியும் ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கம்மா? கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து, அதாவது உங்களால் நான் உணர்ந்தது வந்து நீங்கள் உணர முடியாததுக்கு என்ன காரணம்னாக்கா நம்முடைய பாவ பதிவுகள் தான் சொல்கிற ஐயா சொல்கிறாங்க. அந்த பாவ பதிவுகள் நீங்கள் தான் நமக்கு வந்து அந்த ஞானிகளோட ஆசி அருள் எல்லாமே கிடைக்கும். அது வரைக்கும் வந்து நமக்கு எதுவும் கிடைக்காது. அந்த பாவ பதிவுகளுக்கான காரணம் வந்து நம்ம அந்த நான்வெஜ்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது, அதனால் வந்து நம்ம உணர முடியாமல் போயிடுது. அந்த விலங்கின பிறவிலேயே நம்ம இருந்துட்டு போயிட வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் விட்டுட்டிங்கனாக்கா நீங்களும் வந்து ஐயாவோட ஆசியை பெறலாம். இங்கே வந்தீங்கன்னா ஐயாவோட ஆசையால் அதை விடுறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். அதை நான்வெஜ்லாம் சாப்பிட்றதை விட்டுட்டு நீங்களும் வந்து எங்களை போலவே வந்து நல்லா ஐயாவோட அருளை பெறலாம்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி மிக சிறப்பாக கூறினாங்க. இது போன்ற அனுபவங்களை மக்களாகிய நீங்களும் பெறணும்னா ஓங்காரக்குடிலுக்கு வந்து ஆசானாகிய முருகப்பெருமானாக வீற்றிருக்கும் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளை கண்டிப்பாக நீங்கள் சந்திக்கணும்னு சொல்லி 27வது திருமண நாளை சிறப்பாக கொண்டாடணும்னு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு அரங்க டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.